கிரிக்கெட் ரிவ்யூ ஆல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வீரரான சிவன் டுபாய்க்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்ஜுரி ஆகி அதை பற்றியும் நம்ம கெய்லி ஜேம்சன்ட் இருக்காருல அவர் வந்து ஐபிஎல் விளாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு செமையான அப்டேட் கிடச்சிருக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ரெண்டையும் பற்றின அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருங்க அப்படியே காத்துவாங்களா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க நண்பர்களில் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் நம்ம சிவன் டுபே வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சிவம் வந்து ஒரு சுமாரான ஃபார்மில் தான் 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 இருந்தார் அப்பாடா ஃபார்முக்கு சம்பவம் இருக்குது இருக்குது ஐபிஎல் வேறு வேறு நெருங்கிட்டு அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 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 ரீசெண்டாக நடந்த நம்ம நம்ம சிவன் பைக்கு வந்து 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 ஆகிருக்கு பேட்டிங்கில் ஆகலை அவருக்கு பவுலிங் பண்ணும்போது அது எப்படி அதாவது சில சில டைம் ஸ்பின்னர் அவர் போட்டு லெவலில் பிடிப்பார் அப்படியே துள்ளி அந்த மாதிரி ஆனால் இவர் ஸ்பீட் பவுலர் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நம்ம சிவன் டு ஃபே பந்து வீசிட்டு வருவார் பேட்ஸ்மேன் வந்து ஸ்டேட்டாக தான் அடிப்பார் அதை பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் டு வந்து கேட்ச் பிடிக்க ட்ரை பண்ணுவார் அந்த கேட்ச் பிடிக்கும் போது பார்த்திங்கன்னா கையில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓவருக்கு அப்புறமா வந்து அவர் ஓவரே வீசலை வெளியில் போனவர் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் கூட வரல நம்ம சிவன் டு ஃபே அதுக்கப்புறமா மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து கை கொடுக்கலா வருவாங்கள அப்போ வந்து வந்திருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டு கையில் தான் அவருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் போய் கையில் கட்டு போட்டிருந்தாரு பட் எந்த அளவுக்கு இன்ஜூரி ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னும் தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம சிவன் டுபேக்கு வந்து இன்ஜூரியாகிருக்கு அதுக்கப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சஸுமே ஆடாமல் இருக்கார் இதை பார்த்தா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே எப்பவுமே கொஞ்சம் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா ஐபிஎல் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நல்ல ஃபார்ம்க்கு வந்திருந்தாரு இதுக்கு போய் இன்ஜூரி ஆகிருச்சு அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கவலையை தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சிவன் டுபேன் திரும்பி சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை சின்ன இன்ஜூரியாக இருக்கணும் அதாவது ஐபிஎல் வந்தால் போதும் வேறு எதில் விளையாடாட்டாலும் ஓகே தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிவன் டுபேக் கட்டாயமாக ஐபிஎலுக்கு வந்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெய்லி ஜெமிசன் இவரோட இன்ஜுரி ரிப்போர்ட்டுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் விளையாட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு சின்ன சர்ஜரி பண்ண போகிறாங்களாம் இதன் காரணமாக அவர் வந்து அஞ்சாறு மூணு மாதம் விளாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையை விட்டுருக்காங்க அவருக்கான மாற்று வீரராக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து தேடிட்டு இருக்காங்களாம் முன்னணி பவுலர்களை தான் வந்து நம்ம சிஎஸ்கே இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா சிஎஸ்கே காக எடுக்கிறதுக்கு பட் யார் எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கேலி ஜேமிசனோட இன்ஜுரியா இருக்கட்டு அது மட்டும் இல்லாம நம்ம சிவட்டு போயோட இன்ஜுரியா இருக்கட்டு இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம இது போல அப்டேட்டுகள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிரிக்கெட் ரிவ்யூ ஆல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணியிருக்கேன்